Hi, welcome to my channel Blouse Stitching Class. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லைனிங் ப்ளவுஸும் ப்ளவுஸ் துணி ரெண்டு ஒட்டுக்கா போட்டு எப்படி கட் பண்ணுறதுனா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்துட்டு முழுசா பாருங்க, அப்பதான் நான் எப்படி கட் பண்ணது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்துட்டு லைனிங் ஒரு மீட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு சாரியோட ப்ளவுஸ். இது இது வந்துட்டு இப்படி ரெண்டு அப்படி மடித்து போட்டுக்கோங்க. இது வந்துட்டு கை பக்கம் வரும். லைனிங் வந்துட்டு இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த தையலுக்கு வந்துட்டு ஒரு இன்ச்சு விடுவோம். லைனிங் ப்ளவுஸ் விட்டாலும் ஒரு இன்ச்சு விட்டாலும் இல்லை ஹாஃப் இன்ச்சு விட்டாலும் கூட போதும். இந்த ஒரு இன்ச்சுலேருந்து 14 இன்ச்சு வந்துட்டு ரெடி அளவு. ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து தையலுக்கு. இது வந்துட்டு லைன் போட்டுக்கலாம். இது வந்துட்டு அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நம்ம லைன் போட்டோம்ல அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸும் சாரியோட ப்ளவுஸும் ரெண்டாக அப்படி மடிச்சுக்கணும். பண்ண லைன் போட்டது இங்களுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம கழுத்துக்கு வந்துட்டு 2.5 இன்ச் வைப்போம். அந்த 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு 3, ஆம்பூல் அளவு வந்துட்டு 6. உங்களது அளவு ப்ளவுஸ் எவ்வளோ என்ன அளவு இருக்கோ அதை நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. மார்பு சுற்றுகள் வந்துட்டு 9.5. இப்படி லைனிங் துணி செப்பரேட்டாக நம்ம போட்டு கட் பண்ணுறது வந்துட்டு இப்படி ரெண்டு ஒட்டுக்காக போட்டு கட் பண்ணோம்னா வேலையும் சீக்கிரம் முடியும். இது வந்துட்டு இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு முன் சைடு, இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு 1.5 இன்ச் அளவுக்கு வந்துட்டு இங்கே ஆம்பூல் ஷேப் வரையிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் சும்மா அப்படி கட் பண்ணுறேன், அப்புறமா அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே மார்க் பண்ணோம்ல, அப்படியே ஆம்பல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். அங்கத்துலேருந்து வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு குடஞ்சி வரைஞ்சிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படி வெளிப்பக்கமாக வரையணும். அப்போ வந்துட்டு சுருக்கு இல்லாமல் இருக்கும். அப்படியே உங்களுக்கு துணி வந்துட்டு நிற்கலன்னா பின் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு காட்டனுன்றதால அப்படியே உட்காருது. வழவழப்பான துணியாக இருந்தால் பின் பண்ணிக்கோங்க. முன்பக்கம் வந்துட்டு கழுத்து உயரம் வந்து 7.5, அந்த 7.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன எந்த நெக் வேணுமோ அவ்வளோ வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு பட்டி உயரம் எடுத்துக்கலாம். பட்டி உயரம் வந்துட்டு 13, ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு தையலுக்கு 13.5, அந்த 13.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அங்கத்துலேருந்து வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணக்குள்ளே வந்துட்டு இந்த ப்ளவுஸ் துணி, இந்த லைனிங் துணி மேலே இருக்கிறது மட்டும்தான் கட் பண்ணணும். கீழே இருக்கிறது கட் பண்ணக்கூடாது. கீழே இருக்கிறது இங்கே இருக்கும் லைனிங் துணி, இது அது செப்பரேட்டாக கட் பண்ண பிறகு அப்புறமா பின் சைடு கட் பண்ணணும். அதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. வந்துட்டு ஆம்பூர் வந்து கட் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு இப்படி ரெண்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு செப்பரேட்டாக அப்படியே எடுத்துருவோம். இந்த ஆம்பல் ஷேப்பு இங்கே நம்ம வரைஞ்சி குறைஞ்சி வரைஞ்சோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். நம்ம வந்துட்டு இங்கே கிராஸாக வந்துட்டு நம்ம லைன் போட்டோம்ல, அதை வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வெட்டிக்கோங்க. இப்போ வந்துட்டு கழுத்து அதே 2.5 இன்ச் அளவுக்கு இங்கே எடுத்துக்கலாம். பின்பக்கம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 10 வைக்கிறேன். அதே 2.5 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க.
இது வந்துட்டு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு வெளியே பக்கம் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு வரைஞ்சிருக்கேன். பாருங்கள் பின் சைடும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு அளவு எடுத்துக்கலாம். 3/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கத்துலேருந்து 1/1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்ட்ரல் பகுதியில் மடிச்சுட்டு 2/2 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கே டாட் எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் அங்கே டாட் பிடிச்சிக்கலாம். இது பாருங்கள், இதை அப்படியே பட்டி துணிக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்துட்டு ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வரும், அதனால் வந்துட்டு லைனிங் துணியில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. கை உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அளவு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 7 வைக்கிறேன். அந்த 7 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏழு 2/2 இன்ச் அளவுக்கு கை அடிப்பக்கம் வந்துட்டு நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் கை சுட்டு அளவு வந்துட்டு 6. இங்கே வந்துட்டு அப்படியே லைன் போட்டுக்கலாம். உங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைனிங் ப்ளவுஸும் ப்ளவுஸ் துணியும் ரெண்டும் ஒட்டுக்காக போட்டு கட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு 1/2 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கூட இப்படி விடலாம். நான் வந்துட்டு 1/2 வைக்கிறேன். 1/2 இன்ச்சு வந்துட்டு உடஞ்சி வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அது கைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதால நான் வந்துட்டு அதை சேர்த்து வச்சு கட் பண்ணலை, அதனால் லைனிங் துணி வந்துட்டு அதை செப்பரேட்டாக கட் பண்ணுறேன். இந்த குடஞ்சி விட்டதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸ் துணி மேலே வச்சு இப்படி வச்சு பார்த்தீங்கனாவே தெரியும் அங்கே ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும் ரெண்டு சைடு. இது வந்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணியை கூட ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், லைனிங் ப்ளவுஸும் சேரீயோட ப்ளவுஸும் எப்படி ரெண்டும் சேர்ந்து வச்சு எப்படி கட் பண்ணதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்ட்டுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இது எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.